ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து எப்படி வந்து நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசிக் எசென்சியல் குக்வேர் செட்டு வந்து ஸோ 5 பீஸ் இந்த இருக்கிறது வந்து 249 ருபீஸில் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இருக்குது. ஸோ அந்த மற்ற ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் பாட்டம் குக்வேர் செட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரெஷர் குக்கர் அதே போல் வந்து 3 நான்ஸ்டிக் தவா இதெல்லாம் சேர்த்து வந்து 299 ருபீஸ்க்கு வந்து தராங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி செட்டு இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே வந்து வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி 450 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டரு இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். அதாவது இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வே வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து தர மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யோசிக்காமல் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் வந்து வந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வெப்சைட்டுக்கு போச்சு. அந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் நிறையாவே இருக்குது. இது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக் நான் ஒன்று கொடுத்து உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வராது. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4 முன்னாள் ஒரு 5 அப்புறம் வந்து நீங்கள் அந்த பேஜுக்கே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து இருக்காது. போல மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு விதமான ஆன்லைன் மோசடின்னு தான் சொல்லணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ₹250 தானே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம், வந்தால் வரட்டும் வரலின்னா போயிடும் அப்படின்னு வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தர் பண்ணுறப்ப அவங்ககிட்ட இருந்து அந்த அமௌண்ட் வந்து போயிடும். பட் ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மை ஷாபி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் உண்மை நினைச்சு நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுற வரைக்கும் மட்டுமே வந்து வரும். பட் வந்து உங்களுக்கு பொருள் வந்து உங்கள் வீட்டுக்கு வராது. ஸோ ஒரு 2 கழிச்சு பொருள் வரலையே அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டே இருக்காது. இந்த மாதிரி தான் மோசடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி வந்து புது வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் வாங்குங்க. அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி புது வெப்சைட் ஏதாவது போனீங்க அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. கோரா.com வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க அமௌண்ட் வந்து போயிடுச்சு. பட் ஆனால் பொருள் வரல. அதுக்கப்புறம் ஒரு 2 கழிச்சு ஏன் வரலன்னு செக் பண்ணுறதுக்காக ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காக இந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இதை வச்சு நான் வந்து மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணுறப்ப மறுபடியும் எனக்கு ஒரு பேஜ் வந்து புது பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த பேஜ் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதை மறுபடியும் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணேன் அப்படின்னா டெம்பரரி நான் ஆர்டர் பண்ணுறப்ப வந்து எனக்கு ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. பட் ஆனால் வந்து அடுத்த 2 கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணுறப்ப ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து அவங்களோட அமௌண்ட்டும் உங்களுக்கு தெரியாமல் வந்து போயிடும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனலில் வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.